இதோடைய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மரத்தோல் எடுத்து பிரிக்குட்டா பண்ணி கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு செலவுகள் ரொம்ப குறையும். நம்ம வந்து மரத்தோலாக கொடுத்தா ஒரு 10 நிமிஷத்துல எரியுது அப்படின்னா, இது வந்து 1 கிலோ வந்து 1 மணி நேரம் வரலாம் எரிஞ்சிட்டே இருக்கு. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா காத்து கொடுக்க கொடுக்க, ஆக்சிஜன் கொடுக்க கொடுக்க, லேயர் லேயரா உடஞ்சு 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 மெதுவா எரியும். புகை வராது, சாம்பல் வராது, ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா, மரம் வாங்கினீங்கன்னா மரத்தை வந்து வெளியே போடணும், அதை வந்து பாய்லருக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணணும், அப்புறம் வந்து அடுக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப இடம் தேவைப்படும், வெயில தான் போடணும். இது பாருங்க, மோட்டையை நாங்கள் வந்து அடுக்கி வச்சிருக்கோம் நிறைய பாத்தீங்கன்னா, ஈஸியா நம்ம வந்து அடுக்கி ஹேண்டில் பண்ணலாம். அது இந்த மாதிரி பலன்கள் வந்து இதுல நிறைய இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி அடிக்கடி சொல்ல வச்சுக்கணும், மரங்கள், செயற்கை மரங்கள் கூட இதை சொல்லலாம். மரங்கள் வெட்டப்படுறத நாங்கள் கண்டிப்பா வருஷத்துக்கு 2500 டன் மரங்கள் வெட்டப்படுறத மறைமுகமாகவோ நேரடியாகவோ நாங்கள் தடுக்கிறது மிக பெருமையா நினைக்கிறோம்.